திரு செம்மலை, ஏன் வந்து இது கனவு பட்ஜெட்டு, இது காணல் நீர் அப்படின்னு குறிப்பிடுகிறார் எதிர்கட்சி தலைவர்? அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இது ஒரு பயனில்லாத நிதிநிலை அறிக்கை என்று சொன்னதற்கு காரணம், ஆளுநர் உரையை அவர் விமர்சனம் செய்கிற போது உப்பு சப்பில்லாத உணவு என்று சொல்றார். எனவே அதன் எதிரொலியாக இன்றைக்கு வந்திருக்கிற நிதிநிலை அறிக்கை சுவையில்லாத அறிக்கையாக உணவாக இருப்பதாலே அதை சொல்றார். இப்ப வந்து சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார், அதாவது சட்டியில் எதுவும் இல்லை என்ற காரணத்தால் அகப்பையில் எதுவும் அகப்படவில்லை. உங்களுக்கு தெரியாதல்ல, ப்ளூ பிரிண்ட் போட்டால்தான் கட்டணம் எழுப்ப முடியும். ஒரு கட்டணம் கட்டுவதற்கு முன்பு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும், ப்ளூ பிரிண்டை வச்சு தான் கட்டணம் கட்ட முடியும். ஆனால் இந்த ஆளுநர் உரையை பொறுத்தவரையில் ஆண்டுக்கு ஆண்டு ஆளுநர் உரை வருகிற போது அந்த ஆண்டுக்கான கொள்கை அந்த ஆளுநர் உரையிலே விளக்கப்பட வேண்டும். பேரவைத் தலைவர் பார்த்த ஆளுநர் உரையில் இந்த ஆண்டுக்கான கொள்கை எதுவும் இல்லை, கொள்கை இல்லாதனாலே திட்டம் எதுவும் இல்லை. நான் படித்து பார்த்த வகையில் அது ஒரே ஒரு கொள்கை என்னவென்று சொன்னால், குடியுரிமை சட்ட திருத்த சட்டத்தை தமிழ்நாடு என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த குடியுரிமை திருத்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. இன்னொன்று, அதாவது இப்போ அதில் அறிவிக்கப்பட்ட ஒரு வேர்களை தேடி திட்டம், அந்த வேர்களை தேடி திட்டம் ஆளுநர்களே இருக்கிறது, ஆனால் அது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாத திட்டம். அது அயாக தமிழ் இளைஞர்களுக்கு, அதாவது தூதுவர்களாக இன்னைக்கு பட்ஜெட்ல நம்ம ஆளுநர் உரை குறித்து நிறைய ஒரு வாரம் விவாதிச்சோம். இன்னைக்கு பட்ஜெட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு திட்டம் கூட, அதாவது நீங்க வைத்த அந்த வாதத்துல இருந்தே தொடங்குறேன், இதுல வந்து இதை எப்படி நடத்துறது, ஒண்ணுமே இல்லை, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும்னு கிராமத்துல சொல்ற அந்த சொல்லாடல நீங்க சொன்னீங்க. ஆனா எல்லா அரசும் இப்படியான ஒரு பட்ஜெட்டை தானே போடும்? ஏன் நீங்க உங்களுடைய ஆட்சியிலும் இப்படியான ஒரு பட்ஜெட்டை தானே கொடுத்தீங்க? எங்க கிட்ட காசு இல்ல, அதனால இந்த வருஷம் பட்ஜெட் போட முடியாதுன்னு சொல்லிட முடியாதுல்ல நம்ம. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த திட்டத்துல புது கொள்கை அல்லது புது திட்டங்கள் எதுவும் இல்லாததுனால இதுல சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் ஆன்கோயிங் ஸ்கீம், நடைமுறையிலே உள்ள அந்த திட்டங்களினுடைய எக்ஸ்பான்ஷன், அந்த திட்டங்களுக்கான அலாட்மெண்ட், அந்த திட்டங்களுக்கான அலோகேஷன், இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக புதிதாக எந்த திட்டம், உதாரணத்துக்கு தமிழ் புதல்வர் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம் அது எக்ஸ்பென்ஷன் தான். அதே மாதிரி மூன்றாம் பாலினத்திற்கு இலவச கல்வி, அது எக்ஸ்பென்ஷன் தான். இலவச கல்வியே தமிழ்நாட்டில் இலவச கல்வி தான் இருக்குது. அதை வேணா திருநங்கைக்கெல்லாம் அதை சேர்த்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும் சொல்ல முடியாது, இலவசம்னு சொல்ல வேண்டியது இலவசம். யாருக்கு பணத்தை செலவு பண்ணிட்டு படிக்கிறாங்க, இவங்களுக்கு இலவசம் கொடுக்குறாங்க. ஹையர் எஜுகேஷன்ல இன்னைக்கு திருநங்கைகள் வந்து டிராப் அவுட்ஸ் வந்து கல்வியில இலவசமாக படிச்சு வந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த டீனேஜ் பருவ வயதுல தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்குது, ஹார்மோன் இம்பேலன்ஸே. அந்த இடத்துல தான் அவங்களால குடும்பமும் அவங்களை ஆதரிக்கிறது இல்லை, சமூகமும் ஆதரிக்கிறதுல நம்மளுடைய அரசுடைய கல்வி பாலிசி எஜுகேஷன் கல்வி கொள்கையிலையும் வந்து அவர்களுக்கு இடம் இல்லை. அப்ப அவங்க இதை வெளியில சொன்னா உடனடியாக நிறுவன கல்வி நிறுவனங்கள்ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க, அவங்க வீட்டிலையும் சேர்த்துக்கிறது இல்லை. அப்ப படிப்புக்கு யாரு செலவு பண்ணுவா அந்த வயசுல? அதை அரசு ஏத்துக்கிறதுங்கிறது வந்து ஹையர் எஜுகேஷன் பாலிசியில ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? அதை நான் ஒத்துக்கொள்கிறேன், முழுக்க முழுக்க நான் ஒத்துக்கொள்கிறேன். நாங்கள் வந்து கல்லூரி வரைக்கும் இலவச கல்வி தான், அது வேணா திருநங்கைகளை சேர்க்கை அந்த கல்லூரியை பள்ளியில் சேர்ப்பதற்கு, கல்லூரியில் சேர்ப்பதற்கு அவங்க இந்த சேர்ப்பு விகிதத்தை அதிகப்படுத்துவதற்கு சொல்ல முடியும், இலவச கல்வின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தான் நான் சொல்ல வர்றேன். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, அதாவது நிதி பகிர்வுல வந்து மத்திய அரசாங்கத்துடைய குறை சொல்றதுக்காக நிதி பகிர்வுல வஞ்சகம் செய்யப்படுகிறது, பாரபட்சம் காட்டப்படுகிறதுங்கிறாங்க. நிதி பகிர்வு 6.6% இருந்தது, இப்ப 4.8% ஒதுக்கீடு இருக்குது, செக்ரட்டரியும் சொல்றாரு, அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கடன் தொகை வந்து 45,000, அதாவது 2,47,000 கோடி கடன் இருக்குது. அதே மாதிரி நம்ம பணவீக்கம் வந்து 5.97, அதுலேயும் வந்து அதிகமாக தான் இருக்குது, பணவீக்கமும் அதிகமாக தான் இருக்குது, பணவீக்கம் பற்றாக்குறையும் அதிகரிச்சிருக்குது. ஆனால் இதே
முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் என்ன சொன்னார்னா, சென்ற ஆண்டு நிதிநிலைக்கு சமர்ப்பிக்கும் போது வருவாய் கூடியிருக்கிறது, பற்றாக்குறை குறைந்திருக்கிறது, இனிமேல் கடன் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது, மூலதன செலவுக்காக செலவு செய்வதற்கான நிதி போதுமானதாக இருக்கிறது சொன்னாரு. இப்ப இந்த பட்ஜெட்ல நீங்க எடுத்துக்க, மூலதன செலவுக்கு எங்க நிதி அதிகமா இருக்குது? இப்ப நம்ம ரகுநாதன் சாரும் முரளி சாரும் சொன்ன மாதிரி இது மற்ற எக்ஸ்பேன்ஷன் அந்த திட்டங்களுடைய விரிவாக்கத்துக்கு தான் அலோகேஷன் ஒதுக்கி இருக்கிறது, வேற எந்த மூலதன செலவுக்காக எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்னு, நீங்க சொன்னது ஒண்ணு ஒண்ணுல இருந்து வர, நான் நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது மத்திய அரசை குறித்த அந்த விமர்சனத்துல நிதியமைச்சர் சுட்டி காண்பிச்சுங்க, மாற்றாம் தாய் மனப்பான்மைங்கிறத அதை சுட்டி காண்பித்தீங்க. நமக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை ஜிஎஸ்டி தொகை வராததால் நமக்கு சொல்ல முடியாத துயரத்தில் இங்கே வந்து நமக்கு ஒரு நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன் என்று வாசித்தவர் அன்றைய நிதியமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஆட்சியில். அப்போ ஒவ்வொரு ஆட்சியில் வரும் பொழுதும் ஜிஎஸ்டி வரலைங்கிறத, அவங்களுக்கு தேவையான பணம் மத்திய அரசுடைய பங்கீடு வரலைங்கிறத சுட்டி காண்பித்திருக்கிறாங்க. அதை கடந்த முறை அவர் அப்படி சுட்டி காண்பித்தார், இன்றைய அமைச்சர் இப்படி சுட்டி காண்பித்திருக்கிறார். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நாங்களும் அதுக்கு ஒத்துக்கொடுக்கிறோம். நாங்க எங்களுடைய ஆட்சி காலத்திலையும் ஜிஎஸ்டி பங்கு உரிய நேரத்தில் கிடைக்கவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறோம், அதை உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஜிஎஸ்டி இழப்பீடுக்கு 20,000 கோடி இப்ப நமக்கு நஷ்டப்படுதுன்னு சொல்றோம், அதுக்கும் இன்னும் மேலும் ஒரு 5 ஆண்டுக்கு அந்த இழப்பீட்டை உயர்த்தி தர வேண்டியது, இது நீடிக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். நாம சொல்ல வர்றது இது யாரால வந்தது, அதுதான் இப்ப நான் கேள்வி. இப்ப இந்த ஆட்சி சொல்ல முடியாது. இதே மோடி வந்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னாரு, அதாவது டெல்லி அலோன் இஸ் நாட் இந்தியான்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பிரதம அமைச்சராக இருந்து அவரே அந்த ரூலை வயலேட் பண்ண முடியல. நான் என்ன சொல்றேன்னா, 1952 நிதி கமிஷன் ஏற்படுத்தப்பட்டது, 1960 காட்கில் என்ற பொருளாதார நிபுணர் தான் இந்த ஃபார்முலாவை உருவாக்கினாரு. அந்த ஃபார்முலாவை தான் இப்ப பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. நான் நிதியமைச்சர் வந்து வருத்தப்படுறாரு அல்லது முதலமைச்சர் வருத்தப்படுறாரு, நான் என்ன சொல்றேன்னா, 17 ஆண்டுகள் ரெண்டு தேசிய கட்சிகள் ஆளும் போதும் இருந்த நீங்கள் அந்த கூட்டணி ஆட்சியின் போது ஏன் இந்த ஃபார்முலாவை மாற்றுவது? 17 ஆண்டுகள் அவங்களை கேட்கும் போது 10 ஆண்டுகள் நீங்க ஆட்சியில இருந்தீங்களே, ஜிஎஸ்டி அப்பதானே அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி உங்களை நோக்கி வரும்ல. சரி, ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தது? இவங்க கூட்டணி ஆட்சியில இருந்துதான் ஜிஎஸ்டி வந்தது. மன்மோகன் சிங் தானே கொண்டு வந்தாரு, நரசிம்மராவ் தானே அதுக்கு வந்து வந்த ஆட்சி விட்டு இருந்திருக்கலாமே, அதுதான் அவங்க கொண்டுட்டு வந்தது, அது சரியில்லைன்னு விட்டு இருந்திருக்கலாமே. ஏன் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அதுல போடணும்? உரிமை இல்ல, அதாவது உரிமைகளுக்காக போராடுவதாக சொல்லுகிற இவர்கள் அந்த உரிமையை கச்சத்தீவாகட்டும் அல்லது மேகதாது பிரச்சனையாகட்டும் ஏன் வந்து இவங்க வலியுறுத்தி அதை அந்த உரிமைகளை பெறவில்ல? இப்ப உரிமை வந்து மத்திய அரசு மட்டும் இல்ல, ஒரு மாநில அரசு நம்மளுடைய உரிமையை பறிக்குது. எல்லாமே வந்து வரலாறோட ஆரம்பிக்கும் போதே இன்னைக்கு நிதியமைச்சர் பேசினாரு. நம்ம வெறும் அந்த ஒரு பிரச்சனையோட நின்னு பார்க்காம, ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த கச்சத்தீவும் முல்லை பெரியாரும் காவிரியும் வந்து பொதுவான சப்ஜெக்டா நம்ம இங்க பேசுறோம். இன்றைக்கு துறை ரீதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதுல உங்களுக்கு வந்து இன்னும் நாங்க எதிர்பார்த்தோம், இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க சுட்டி காண்பிக்க, ஒரு எதிர்கட்சியாக இந்த அரசுக்கு சுட்டி காண்பிக்க கூடிய துறை ரீதியான உங்களுடைய இதை சொல்லுங்க. மூலதன செலவுக்காக, அதாவது மூலதனத்துக்காக, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கு எதுவுமே வந்து இல்லை, ஆன்கோயிங் ஸ்கீம் தான் அலோகேஷன் இருக்குதுங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டோட மொத்தம். மெட்ரோ திட்டம் வந்து விரிவாக்கம் இது எல்லாமே, அதுக்கப்புறம் 500 electric buses 3000 பேருந்துகள் இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட உள்ளடக்கியது தானே, துறை ரீதியாக அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்ல. அது சொல்லியிருக்காங்க வழியா, 3000 பேருந்துகள் வாங்குறது எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க? 3 வருஷமா தான் சொல்லிட்டு இருக்காங்க, 100 பஸ் தான் வாங்கியிருக்காங்க. இப்ப மத்திய அரசுடைய திட்டங்கள்லாம் இதுல சேர்ந்துருக்குது, ஜல்ஜீவன் திட்டத்தை வந்து வீட்டு குடிநீர் இணைப்புக்கு சொல்றாங்க, அடுத்தது மெட்ரோ ரயில் திட்டத்தை அவங்க திட்டம் மாதிரி சொல்றாங்க, பிரதம அமைச்சர் வீடு கட்டு திட்டத்தை இவங்க திட்டம் மாதிரி, கனவு திட்டம் கனவு இல்ல திட்டம்ங்கிறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை இவங்க ஏதோ இவங்க திட்டம் மாதிரி ஒதுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வர்றது, நீங்க சொல்ற எல்லா திட்டங்கள்லயும்
மத்திய அரசு மாநில அரசு பங்கீடு இருக்கு அப்படிங்கறதையாவது நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்ப அந்த பட்ஜெட்டுக்காக ஒதுக்கிற ஃபண்டை உங்க சொல்லிதானே ஆகணும். பொருளாதார ரீதியில தமிழ்நாடு இரண்டாவது பொருளாதார மாநிலமாக இருந்தது, இன்றைக்கு மூன்றாவது மாநிலமாக தள்ளப்பட்டிருக்கிறது. யூபி இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இப்ப இவங்க இதுல என்ன சொல்றாங்க, இவங்க இதுல சொல்றது இரண்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க, அது தவறு. யூபி இரண்டாவது இடத்துக்கு வந்து இப்ப நாம மூணாவது இடத்துக்கு தள்ளி போட்டோம். அதே மாதிரி ஒவ்வொன்றும் அதாவது சொல்றத வந்து அதாவது எக்ஸாசரேஷன் பண்ணி இவங்கள புகழ் இருக்காங்க. இப்ப கூட ஒரு சின்ன உதாரணம், நீங்க சொல்ற இந்த டேட்டா வந்து எந்த டேட்டாவை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க? பல டேட்டாக்கள் வந்திருக்கு, சில இடங்கள்ல தமிழ்நாடு முதலிடம். நான் இன்னும் குறிப்பிட்டே சொல்றேன், ஆங்கில பத்திரிகை ஹிந்துல ஒரே நாள்ல நாலு விதமான டேட்டாஸ் வந்தது. ஒண்ணுல வந்து இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சியில இரண்டாவது இடம், ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒரு குறியீட்டுல லிட்ரஸி ரேட்ல முதலாவது இடம், இப்படி பல விஷயங்கள். ஒரு கேரளாவுக்கு அடுத்தபடியா இரண்டாவதா, இன்னொரு உயர்கல்வித்துறையில, இப்படி ஒவ்வொன்றுல வந்துச்சு. அப்ப நீங்க குறிப்பிடுற இந்த டேட்டா எது சார்ந்த டேட்டான்னு சொல்லுங்க. மறுக்கவே இல்லை. அதாவது இப்ப இவங்க சொன்ன அத்தனையும் முதலிடம் இரண்டாவது இடம் விருதுகள் வாங்கினதெல்லாம் எங்களுடைய ஆட்சியினுடைய நீட்சி. இன்னைக்கு ஒண்ணு புதுசா இந்த வருஷத்துல அந்த சாதனை செஞ்சிடல. நான் தொடர்ந்து பொருளாதார நிறைய மீடியாவில பாத்துருக்கிறேன், பத்திரிகையில பாத்துருக்கிறேன், மீடியாவில உங்க மீடியாவிலும் கேட்டிருக்கேன். பொருளாதார மாநிலமாக இரண்டாவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடத்துல பிடித்து வந்து எல்லாத்திலயும் வந்து நானா சொல்லல, குறிப்பிட்டு இந்த பத்திரிகையில வந்த செய்தி. இப்போ சுகிதா சொன்னாங்க இல்லையா, இந்த சுகிதா சொல்லும் பொழுது ஹிந்து பத்திரிகையில இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யூபி வந்து ரெண்டாவது இடத்துல பொருளாதாரத்துல ரெண்டாவது இடம் இருந்தாங்க. நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் சரிபார்க்கறதுக்கும் எனக்கு என்னோட அறிவை மேம்படுத்திக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். முன்னாள் அமைச்சர் வந்து நீங்க அதை தெளிவா சொல்லுங்க, எங்க வந்து எப்போ வந்து யூபி பொருளாதாரத்தில் இரண்டாவது இருக்கு, எந்த கட்டமைப்பின் அடிப்படையில் அதை இது பண்ணிருக்காங்க, நித்தி ஆயோக்குள்ள வந்திருக்காது அப்படிங்கறத எங்கேயாவது பொருளாதாரத்துல இரண்டாவது இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு போகலன்னு சொல்றீங்களா நீங்க? பேசலாம்.